நாடளாவிய ரீதியில் 2019 ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்புகள் இடம்பெற்று வருகின்றன. அதற்கமைய புலனறுவை, கண்டி, முல்லைத்தீவு மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் வாக்களிப்புகள் சுமூகமாக இடம்பெற்று வருகின்றன. முல்லைத்தீவில் மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இன்று காலை 7 மணி முதல் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்ற மக்கள் வாக்களிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். முல்லைத்தீவில் 12 மணி வரையிலான காலப்பகுதியில் 25% வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றுள்ளன. வாக்களிப்பு என்பது இலங்கை பிரஜை ஒருவரது உரிமையும் அது கடமையுமாகும். எல்லோரும் அதை உணர்ந்து இன்று வாக்களிப்புக்கு செல்ல வேண்டும். இந்த நாட்டிலே ஜனநாயகம் நிலைநாட்டப்பட வேண்டும். அதுக்கு அவ்வாறு நிலைநாட்டப்படுவதற்கு சரியானவரை தெரிந்தெடுப்பது இந்த இலங்கை மக்களது கடமையாக இருக்கின்றது. அதை இந்த மக்கள் இன்று தங்களுடைய ஒரு தார்மீக கடமையாக நினைத்து அவர்கள் இந்த கடமையை எல்லோரும் வாக்களிப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இத்தால் நான் கேட்டுக்கொள்கின்றேன். புலனறுவையில் மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் வாக்களிப்பில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மேலும் 12 மணி வரையான காலப்பகுதியில் புலனறுவையில் 60% வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல கண்டி மாவட்டத்திலும் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். அங்கு 60% வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மாத்தறை மாவட்டத்திலும் மக்கள் உற்சாகமாக வாக்களித்து வருகின்றனர். மாத்தறையில் 50%க்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.